ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் நாள்னு சொல்கிறது போயின்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே தெரியல கேப்டன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது ஐசிசி ஈவெண்ட்ஸில் வந்து ஒரு மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கிரிக்கெட்டுக்கும் சரி இந்த ஐசிசிக்கும் சரி ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ தொண்டு பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா ஐசிசி ஈவெண்ட்ஸ்னால் அது ஸ்ரீலங்கா தான் இந்த பிக் த்ரீனு சொல்லுவாங்கள்ல இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா இந்த மூணு கண்ட்ரிஸையும் விட ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் ஐசிசி ஈவெண்ட்ஸில் லேட்டர் நைன்டிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் செமிஃபைனலிஸ்ட்டாக கண்டிப்பாக இருப்பாங்க ஃபைனலிஸ்ட்டாக கண்டிப்பாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சாம்பியன் அதுக்கப்புறம் ஐசிசி சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ்டாஃப் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஷேர் பண்ணாங்க எப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி ஈவெண்ட்ஸ்னால் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிரிக்கெட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் தனி தனிப்பட்ட வகையில் பல ஹிஸ்டாரிக் போட்டிகளை கொடுத்துருக்குறாங்க பல ஹிஸ்டாரிக் ஹீரோஸை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த ஹிஸ்டாரிக் போட்டிகளையும் சரி இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஹீரோஸையும் சரி அந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் பெட்டிகளையும் சரி இப்போ அவங்க கொடுக்குறது இல்லை அந்த தொண்டை அவங்க நிப்பாட்டிட்டாங்க அந்த பண்ணுறதையும் நிப்பாட்டிட்டாங்க ஏன் நிப்பாட்டினாங்க ஜெயிக்கிறத அவங்க நிப்பாட்டிட்டாங்க பல ஸ்டார்களை அவங்க உருவாக்க தவறிட்டாங்க அதுதான் பிரச்சனையை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் போர்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய இழப்பாக நான் பார்க்கல ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு இழப்பாக நான் பார்க்குறேன் மீனா ஏழு கண்ட்ரி இருந்ததில் இப்போ மூணு கண்ட்ரியாக சுருங்கி இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கூட எழுந்து வந்துருவாங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு அளவு எழுந்து வந்துருவாங்க பட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு எழுந்து திரும்பவும் அவங்க தொண்டு செய்யணும் திரும்பவும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோவே பண்ணால் நினச்சேன் அப்படி வீடியோ பண்ணும்பொழுது ஸோ என்னோடய எழுத்துக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன ரனதுங்கா அர்ஜுன ரனதுங்கா கேப்டன் அர்ஜுன ரனதுங்கா அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் வந்துக்கிட்டே இருந்தது இப்போ அர்ஜுனந்தங்கை பற்றின ஒரு வீடியோ பண்ணேன் அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும்னா இல்லை சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுடுங்க அதான் நான் சொல்கிறேன் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் நினைக்கும் போது நீ போய்ட்டு அர்ஜுனானதங்காவை பற்றி படிச்சுட்டு வா நீ போய் அர்ஜுனந்தங்க என்ன பண்ணார்னு பாரு அதை சொல்லு அதுவே போதும் அது அது அதை நம்ம சொன்னாலே போதும் இங்கே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட ரெண்டு டிக்கேடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்து ஒரு கேப்டனாக பதவி ஏற்றார் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமோட ஒரு எழுச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் அவங்களோட எழுச்சி இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒருத்தரோட எழுச்சி அப்படின்னு கேட்கும்போது அவர் அது வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேப்டன்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் அல்மோஸ்ட் கிரிக்கெட்லேயே தான் ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அவர் செஞ்ச விஷயங்களால் மட்டும்தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்துச்சு நீங்கள் இந்த கிரேட் கேப்டன்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க செஞ்சது எல்லாத்தையுமே ஒரு ஆயிரத்தி அந்த அந்த தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி நாலுகளிலே வந்து செஞ்சிட்டாரு இப்போ சொல்லணும் அப்படின்னா சௌரவ் கங்குலி ஐ திங்க் நீங்கள் வந்து கபில் தேவ்கெலாம் நம்ம போக தேவையில்லை கபில் தேவ் வந்து அவர் இங்கே கிரிக்கெட்டை அவர் வந்து இங்கே தான் விதைச்சார் பட் கிரிக்கெட்டை விதைச்சது தாண்டி கிரிக்கெட்டை இங்கே வந்து வளர்ந்து இப்போ பிக் த்ரீயில் டீம் இந்தியா ஒரு ஐசிசியில் வந்து ஒரு ஆளுமையை செலுத்துது இல்லை ஸோ அந்தளவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா அது சௌரவ் கங்குலி தான் சௌரவ் கங்குலியோட டீம் தான் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பை அடிச்சது எல்லாம் தோனியோட கேப்டன்சியில் ஸோ தோனியோட கேப்டன்சியில் அடித்தது மட்டும் கிடையாது இப்போ அடுத்தது இப்போ விராட் கோலியோட டீம் செழிப்பாக இருக்கணும் அது காரணம் தோனி ஸோ அதுக்கெல்லாம் மூலதனம் யார் சௌரவ் கங்குலி அப்போது பார்த்து 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 பிளேயர்கள் எடுத்தது கிராமத்தில் இருக்கக்கூடிய பிளேயர்கள் எடுத்தது அதுக்கப்புறம் அவரோட டிராக்டிஸ் இந்த டிராக்டிஸ் விஷயங்கள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே இந்த மனுஷனை பண்ணிட்டாரு அர்ஜுனோட அனதுங்கா இப்போ நான் பிரண்டன் மெக்கலத்தை நான் சொல்லல அதாவது நியூசிலாண்டோட ஒரு ஃபேஸையே ஒட்டு மொத்தமா மாத்தினாரு ஒரு அக்ரஸிவ் ஒரு மூடுக்கு அந்த டீமை கொண்டு போனதுன்னா அது பிரெண்டன் மெக்கலம் தான் ஸ்டாக்டிஸ் அடிப்படையில் அது அணுதுங்கா பண்ணாரு அதாவது டீமோட ஃபேஸ் அப்படிங்கறத கிரிக்கெட்டோட ஃபேஸையே நிறைய நிறைய டெசிஷன் மூலமா மாத்தினதுன்னா சௌரவ் குங்குலி ஷேவாக வந்து ஓப்பன் பண்ண விட்டதில்ல அதே போல இங்கே அர்ஜுன் அனதுங்காட ஒரு டெசிஷன்ஸ் எஸ் ஜெயசூர்யா அவர்களை வந்து அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் மிடில் ஆர்டராக இறங்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரை ஓப்பன் பண்ணி விட்டார் அந்த ஓப்பன் பண்ணி விட்டதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஓவரில் இங்கிலாந்து எங்கெஸ்ட்டாக முதல் டெஸ்ட் வெற்றி அமைஞ்சது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேர்ல்டு கப்பும் அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் அர்ஜுன் நடந்துங்க அந்த டெசிஷன் எல்லாருமே வந்து இது ஒரு அன்ஃபிட்டான ஒரு டெசிஷன் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க பட் அவர் காமிச்சிட்டாரு அதாவது அந்த டெசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட்டில் இந்த பவர் பிளேவை எப்படி யூஸ் பண்ணணும் முதல் பத்து ஓவரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கலியுதரணும் இந்த பக்கம் ஜெயசூர்யாவும் இறக்கி விட்டு அவர் பெருசாக ஒரு டெசிஷன் மேக்கராகவும் அண்ட் ஒரு அக்ரெசிவ் ஒரு டெசிஷன் மேக்கராகவும் அவர் காமஸ்டர் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா போது ஒரு மினோஸா இருந்தாங்க ஷாக் கொடுத்தாங்க ஈடன் கார்டன்ல அப்புறம் வந்து லாகூர்ல வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க மினோஸ் கிடையாது நியூசிலாண்டு கேட்குறேன் சார் நியூசிலாண்டில் போய் வின் பண்ணாங்க அது ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ஏஷிய கப்போட ஃபைனலிஸ்டா அவங்க அந்த அந்த அதுக்கு முன்னாடி அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சாம்பியன் ஆனாங்க அதுக்கப்புறம் ட்ரை சீரிஸ் ரொம்ப சூப்பராக ஆனாங்க ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அந்த நைன்டீஸ்ல அவங்க மினோஸ் கிடையாது எனக்கு அவங்க நான் பங்களாதேஷ் டீமுக்கு இப்படி ஒரு கேப்டன் வந்துருந்தா பங்களாதேஷ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிக் த்ரீல அவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்களா பிக் ஃபோர்ல இருந்திருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன் ஆமா இவர் ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல உள்ள வர்றாரு அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்க இந்தியா டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஜெயிக்கிறாங்க அங்க அதாவது இப்போ பங்களாதேஷ் தான் அவங்க இருந்தாங்க ஒரு பத்து வருஷம் இருந்த ஒரு பங்களாதேஷ் எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் இவங்க இருந்தாங்க ஆனால் எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒரு கேப்டனா பதவி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக நியூசிலாண்டு ஜெயிக்கிறது இங்கிலாண்டுக்கு எகென்ஸ்டாக ஓவரில் போய் ஜெயிக்கிறது ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறது வேர்ல்டு கப் வின் பண்ணுற ஸ்டேஜில் தான் பங்களாதேஷ் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கேப்டன் அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் இருந்தால் அது நடந்திருக்கும் ஆனால் அவங்க நடக்கலை ஆனால் இவங்களுக்கு ஒரு கேப்டன் வந்தார் கேப்டன் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே திருப்பி போட்டார் அதாவது நான் சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ரீலங்கன் டீம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இவர் இவர் ரெடி பண்ணது தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேர்ல்டு கப்பில் எப்படி கல்வி திறனு அதுக்கப்புறம் வந்து ஜெயசூர்யா அப்புறம் பவுலராக வந்து பார்த்தீங்கன்னா முரளிதரன் ஷமிந்தா வாஸ் ஸோ இந்த ஒரு நாலு பேரை நம்பி அந்த ஒரு டீம் இருந்தது அப்படிங்கறது தாண்டியும் டிசில்வா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு பிளேயர் ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் நான் சொன்னால ஒரு நாலு பேர் அந்த யங்ஸ்டர்ஸுக்களை இவர் ப்ரொமோட் பண்ணி ஸோ ஜெயிக்க வச்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முரளிதரன் முரளிதரன் வந்து ரெண்டு தடவை பேக்கப் பண்ணார் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறில் ஆஸ்திரேலியா எகென்ஸ்டா அப்போ நடந்த பிரச்சனை இல்லையோ நோபால் த்ரோ அடிக்கிறாரு மாங்கா அடிக்கிறாருன்னு சொல்லி பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா அடில இல்லை என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்க நடந்துங்க போய் சர்ச் பண்ணாலே ஒரு வீடியோ கிளிப் வரும் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷத்துக்கு அந்த பிரச்சனை போவோம் அப்போ முரளிதரன் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டருக்காக அவர் விரலை நீட்டி விரலை நீட்டி தான் கிட்ட பேசுவார் அந்த அந்த விரலை நீட்டி ஒரு அக்ரெசிவாக வேறு எந்த கேப்டனும் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள் எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப சொல்கிறது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் நாங்கள் ஒன்றும் சின்ன டீம் கிடையாது நாங்களும் ஒரு வேர்ல்டு கப் இன்னிங் டீம் தான் எங்களை வந்து நீங்கள் மதிக்கணும் நாங்களும் ஒரு கிரிக்கெட்டர்ஸ் தான் நாங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் தான் சொல்லிட்டு அவர் பேசின ஒரு விதம் அந்த ஃபோட்டோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட வீட்லேயும் இருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல தூக்கி நிப்பாட்ட முடியுமோ அங்கங்கெல்லாம் நிப்பானாரு அது ஒரு ஐகானிக் ஃபோட்டோ அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ வெளிநடப்பு செஞ்சு திரும்பி ஓகே ஸ்ரீலங்காவோட மேனேஜர் வந்து பேசுனதுக்கு அப்புறமா தான் அவர் உள்ளவராக எங்கேயுமே யோசிக்கவே மாட்டார் போயிட்டு அம்பியர் ட்ரை பேசுவார் அம்பியருக்கு கூப்பிட்டு லெக் அம்பியர் கூப்பிடுவார் கூப்பிட்டதுக்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட் பேசிட்டு போயிட்டு பேசிட்டு உடனே ஒக் அவுட் தான் பண்ணுவார் தவிர நின்று தயக்கப்பட்டுலாம் இருக்கவே மாட்டார் இப்படி நம்ம யார்கிட்ட பார்த்துருப்போம் சௌரவ் கங்குலிட்ட பார்த்துருப்போம் சௌரவ் கங்குலி வந்து இப்போது ஓவர்சீஸ் போயிட்டு ஒரு நாலு ஃபாஸ்ட் போல்களை யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஷேவாக துயக்கி வந்து ஓப்பனாக இறக்கி விடுறது தோனி வந்து ரோஹித் ஷர்மா வந்து ஓப்பனாக இறக்கி விடுறது இதெல்லாமே ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே அவர் பண்ணிட்டாரு ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஓவரில் இங்கிலாந்துக்கு அகன்ஸ்டா ஒரு டெஸ்ட் வெற்றி பெற்றிருப்பாங்க அது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வெற்றிகள் பெற்றிருப்பாங்க அதுல பதினாறு இவரு இவரோட இன்வால்மெண்ட் இருக்கும் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு அண்ட் இவரோட கேப்டன்ஸ் இல்லாமல் இருக்குமே தவிர மற்றபடி எல்லா வெற்றிகளையும் இங்க அர்ஜுன ரணதங்காவோட ஒரு பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணியிருக்கிறாரு ஏஷியா கப் ஃபைனல்ல இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அடிச்ச அந்த சதம் அப்படிங்கிறது இவரோட இவரோட கிரிக்கெட் ஹிஸ்ட்ரிலேயே மிக முக்கியமாகவும் தேவைப்படுது ஸோ அர்ஜுனோட நடந்தவங்க அவன் நீங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா மாதிரி ஃபிட்டாக ஒரு கேப்டனுக்கே உரித்தான ஒரு ஒரு உடல் பாவ் அப்படிலாம் கிடையாது பட் ஒரு கேப்டனுக்கு என்ன மாதிரியான ஒரு குணாதிசயம் தேவையோ ஒரு அக்ரஸிவ் ஒரு மைண்ட் செட் தேவையோ அது இவர்கிட்ட இருந்துச்சு ஸோ வெறும் ஒரு கொழும்புல இருக்கக்கூடிய மட்டும் தான் இந்த ஸ்ரீலங்கர் கிரிக்கெட்டில் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் தேடி 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 எல்லாருமே வந்து ஸோ கிரிக்கெட்டில் ஸ்டீல் கிரிக்கெட்டில் இன்வால்வ் பண்ணார் அதுதான் ஸ்டீலிங் கிரிக்கெட்டோட ஒரு சக்ஸஸாகவும் இருந்துச்சு ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஒன்றுனா ரீக்கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 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 டைட்டில் இங்கே வச்சு ஸோ ஓகே இந்த மந்த்ரா தான் ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீம் மறுபடியும் எழுந்து வரதுக்கான ஒரு மந்த்ராவாக இருக்கும் அப்படின்னு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதான் சொல்கிறேன்லங்க தேடி 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 எல்லோருமே சேர்த்தார் போல் டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அண்ணனாகவும் மற்றவங்கள ஒரு தம்பியாகவும் ஒரு ஃபேமிலியாகவும் அவர் வழி நடத்தினார் ஸோ அந்த விஷயத்தை ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் டீம் இப்போ பண்ணணும் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தடவை பார்த்தீங்கன்னா குசல் வருவார் வருவாரு இருப்பார் இருப்பாரு மலிங்காவை கொண்டு வருவாங்க லக்மலை கொண்டு வருவாங்க குசல் பெரேராவை கொண்டு வருவாங்க குணத்திலக்காவை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷனகாவை வச்சிருக்கிறாங்க அடுத்தது நாளைக்கு யாரோ இன்னைக்கு இருப்பாரோ அடுத்த சீரீஸ்ல ஒருத்தர் நல்லா விளாண்டுறான் ஸோ இந்த மாதிரி மாறி 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 இப்போ எடுத்து திமுத்கர்ணத்தின இருந்தார் அது குசல் பெரேராவாக கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு முதல்ல ஒரு கேப்டன் ரெடி பண்ணுங்கள் ரனந்தங்கா மாதிரியான ஒரு கேப்டன் அவங்க ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல டீமை ரெடி பண்ணலாம் ஒரு நல்ல கேப்டன் வரணும் அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு தவம் பண்ணணும் ஒரு நல்ல கேப்டன் இருந்தால் தான் நல்ல டீம் ரெடி ஆக முடியும் ஒரு நல்ல கேப்டன் இருந்தால் தான் அந்த டீமுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் ஸோ அர்ஜுன ரனந்தங்காவை இப்போ இப்போ ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லை உலக கிரிக்கெட்டுமே மிஸ் பண்ணுது இப்போ அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் தான் அவங்க தேவை கேப்டன் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்ரீகங்க கிரிக்கெட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்த பார்க்கலாம் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேக் டு பேக் ஐசிசி ஈவெண்ட்ஸில் இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லைனா வந்து ஒரு டாப் பர்ஃபார்மர் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போது ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸுக்கு அவங்க ஆடணும் அடுத்து சூப்பர் லீகில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வேர்ல்டு கப்புக்குள்ளே போகணுனாலே ஸ்ரீதன் கிரிக்கெட் டீமில் போக முடியுமா அயர்லாண்டுக்காக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தளவு தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லா விதத்துலேயுமே எல்லா விதத்துலேயுமே யோசிக்காமல் எதிர்த்த அர்ஜுனோடதுங்கா ஆமா ஐபிஎல்லே அவர் எதிர்த்தார் அவர் அவர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் பேரத்தில் வந்து சென்னையில் வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிறனால ஐபிஎல் போட்டிகள் தள்ளி வைக்கும்போது வந்து ஐபிஎல்ல ஸ்ரீலங்கர் கிரிக்கெட் பேரத்தில் ஆடக்கூடாதுன்னு அவர் சொன்னார் ஸோ எல்லா விதத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்ரஸிவா இருக்கக்கூடிய அர்ஜுன ராவனங்க மாதிரியான ஒரு தலைவன் ஒரு கேப்டன் ஒரு லீடர் இந்தியாவுக்கு எப்படி சௌரவங்களுக்கு கிடைச்சாரோ அதே மாதிரி அதே மாதிரி அர்ஜுன ராவனங்கம் ஒரு கேப்டன் கிடைக்கணும் அது இந்த யுகத்தில் இருக்குமான்னு தெரியல பார்க்கலாம் அண்ட் ஸ்ரீலங்கை கிரிக்கெட் டீம் எழுந்து வருவாங்க பார்க்கலாம் அண்ட் அர்ஜுனோட நடந்ததுங்க பற்றி ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் என் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க அர்ஜுனோடந்துங்க பற்றி அண்ட் அடுத்த அடுத்த வீடியோ நம்ம சந்திக்குறேன் மறக்காமல் ப்ளாட் ஸ்போர்ட்ஸ் டீட்டெயிட் எல்லாம் சுற்றி படிக்கிறாங்க பக்கத்தில் டிரெடி பண்ணி பார்க்கலாம் புதுசா பொற போண்டா கொச மதிப்போண்டா தினுசா நடப்போண்டா கே ஆலி டா தினமும் சிரிப்போண்ட